నమస్కారం. నామ ఇనికి విష్ణు సహస్రనామ స్తోత్రం శ్లోకం 61 ல இருந்து நம்ம பார்க்கலாம் அதனுடைய தமிழ் அர்த்தங்களை. 61வது ஸ்லோகம். சுதன்பா கண்டபரசூர் தாரூணோ திரவினப்ரதஹ திவஸ்பிருக் சர்வத்ருக் வாசோ வாச்சஸ்பதிர் அயோனிஜஹ. சுதன்வா அப்படின்னா அழகிய சாரங்கம் என்னும் வெள்ளையேந்தியவர். கண்டபரசூர் அப்படின்னா பரசுராமரின் வெள்ளை முறித்தவர். தாரூணோ அப்படின்னா உலகை வழி நடத்துபவர் அப்படின்னும் சொல்லலாம். எதிரிகளை கழங்க செய்பவர் அப்படின்னும் சொல்லலாம். திரவின பிரதக அப்படின்னா செல்வம் ஞானம் ஆகியவற்றை தன் பக்தர்களுக்கு வழங்குபவர். திவஸ்பிருக் அப்படின்னா ஸ்வேதத்வீபம் வைகுண்டம் அனந்த ஸ்தானம் இவைகளில் வசிக்கும் ஆத்மாக்களை தனது திவ்யமான திருக்கரங்களால் ஆசி வழங்குபவர். சர்வத்ருக்கு அப்படின்னா அனைவரையும் காப்பவர். வாச்சோ அப்படின்னா அனைத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே ஒரு பரம்பொருள். வாச்சஸ்பதர் அப்படின்னா தன்னை வணங்குபவர்களை நல்ல வாக்கினால் ரட்சிப்பவர். அயோனிஜக அப்படின்னா தாயின் மூலமாக பிறப்பு எடுக்காதவர். 62வது ஸ்லோகம். த்ரிசாமா சாமக சாம நிர்வாணம் பேஷஜம் பிஷக சந்நியாசக்கு சமச்சாந்தோ நிஷ்டாச்சாந்தி பராயணக. த்ரிசாமா அப்படின்னா மூன்று சமன்களை உற்பத்தி செய்பவர். அந்த மூன்று சமன்கள் என்னென்னா நிதானம் உத்கிதம் பிரதிகாரம். இந்த மூன்று சமன்களை உற்பத்தி செய்பவர். சாமக அப்படின்னா சாம வேதத்தின் மூலமாக எளிதிலே அடையக்கூடியவர். சாம அப்படின்னா அனைத்திலும் சமமான அளவிலே உறைந்திருப்பவர். நிர்வாணம் அப்படின்னா முழுமையாக அளவிலே புரிந்து கொள்ளத்தக்கவர். பேஷஜம் அப்படின்னா பிறவி பெணியை போக்குபவர். பிஷக் அப்படின்னா உடற்பிணிகளை போக்கும் மிகப்பெரிய மருத்துவராக விளங்குபவர். தன்வந்திரி பகவானுடைய திருநாமத்தையும் குறிக்கிற மாதிரி தான் இங்கே வருது இந்த இடத்துல. உடற்பிணிகளை போக்கும் மிகப்பெரிய மருத்துவராக விளங்குபவர். சந்நியாச குருச் அப்படின்னா லௌகீக ஆசைகளை நீக்கும் மனோநிலையை ஜீவர்களுக்கு அளிப்பவர். சமக் அப்படின்னா ஆனந்தம் நிறைந்தவர். சாந்தோ அப்படின்னா தீய எண்ணங்களால் உருவாகும் தீய செயல்களை அறவே ஒழிப்பவர். நிஷ்டா அப்படின்னா நிரந்தரமாக இருப்பவர். சாந்தி அப்படின்னா அமைதியான மனோநிலையை உடையவர். தன்னை வணங்கும் பக்தர்களுக்கும் நல்ல அமைதியான மனோநிலையை வழங்குபவர். பாராயணம் அப்படின்னா ஞானம் பெற்ற ஆத்மாக்களுக்கு உறைவிடமாக திகழும் பரம்பொருள். 63வது ஸ்லோகம். சுபாங்க சாந்தித ஸ்ரஷ்ட குமுத குவலேஷய கோஹிதோ கோபதிர் கோப்தா விஷபாக்ஷோ விஷப்பிரியக. சுபாங்க அப்படின்னா விசேஷமான ஞானம் மிக்கவர். சாந்தித அப்படின்னா மோஷத்தை அருள்பவர். ஸ்ரஷ்டா அண்ட சராச்சரங்களை படைத்தவர். குமுதக பூபாரத்தை போக்குபவர். குவலேச்சையக தனது திவ்யமான திருக்கரங்களால் மகாசக்தியால் பூலோகத்தை தாங்குபவர். கோஹிதோ அப்படின்னா வேதங்களை லோகக்ஷேமத்திற்காக உருவாக்கியவர். கோபதர் அப்படின்னா ஸ்வர்க்கம் ஆணிரைகள். ஆணிரைகள்னா பசுக்கூட்டங்கள். நல்ல மங்களகரமான வார்த்தைகள் இவைகளுக்கு அதிபதியானவர். கோப்தா அப்படின்னா அனைத்தையும் பாதுகாப்பவர். பிருஷபாக்ஷோனா தர்மத்தின் வழியில் நடக்கும் மனிதர்களை கருணையோடு பார்ப்பவர். விருஷப்பிரியக அப்படின்னா தர்மத்தை எப்பொழுதும் விரும்புபவர். இன்னைக்கு வந்து நாம 61வது ஸ்லோகம், 62வது ஸ்லோகம், 63வது ஸ்லோகம், மூணு ஸ்லோகத்தினுடைய தமிழ் அர்த்தங்களை பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹோப் யூ வுட் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச்.